ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வியூஸ். என்னென்னோ சாப்பிட்டு பார்க்குறேன், வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த தோசை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரௌட்ஸ் தோசை. நான் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முளக்கட்டின சுண்டல் எடுத்திருக்கேன். இப்போலாம் ஸ்ப்ரௌட்ஸ் நம்மளால் வீட்டிலவே செஞ்சிட முடியும். வேணும்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை மார்க்கெட்லேயோ வாங்கிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த கொண்டக்கடலை ஸ்ப்ரவுட்ஸை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசைக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3-4 தோசை சுட போகிறதுனால இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை ரொம்ப அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொரக்கொரன்னு அரைச்சிக்கோங்க. ப்ராபப்ளி 1-2 வாட்டி திருப்பினா போதும். நான் ஒரு 3 கரண்டி அளவுக்கு வீட்டில் அரைச்ச இட்லி தோசை மாவு சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்சிருந்த ஸ்ப்ரவுட்ஸை இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடுங்க. இப்போ தோசை கல் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம் வாங்க. மாவு ரொம்ப கட்டியாக இருந்தால் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் எடுத்துக்கோங்க. எப்பவுமே ஆனியன் தோசை, ஊத்தாப்பம், அப்புறம் காய்கறிகள் வச்சு தோசை சாப்பிட்றதுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் நம்மளால் வெறுமனே சாப்பிட முடியாது, அது நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தோசை மாதிரி போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்ற கஷ்டமும் இல்லை, ஹெல்தியாகவும் உங்களுக்கு ஒரு இன்டேக் இருக்கும். இது நீங்கள் ஒரு தோசை சாப்பிட்டாவே போதும், ஸ்டொமக் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்கவே பசிக்காது. டயபெட்டிக்ஸ், வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஒரு சைட் வெந்த உடனே இன்னொரு சைட் திருப்பி போட்டுடலாம் வாங்க. இந்த சைடும் மிதமான சூடில் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தோசை ரெண்டு சைடுமே வெந்துடுச்சு, அவ்வளோதான் டேஸ்டான ஹெல்தியான ஸ்ப்ரவுட்ஸ் தோசை ரெடி. இது கூட கொஞ்சமாக நான் வேர்க்கடலை சட்னி சேர்த்து சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.